ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் தான் நான் பண்ண போகிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் பீன்ஸ் கேரட்டை பொரியல் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கணும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், தாளிக்கிறப்ப ஒரு காஞ்ச மிளகாய் போடுவேன். ஸோ இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு வாணலி எண்ணெய் விட்டு கடுகு காஞ்ச மிளகாய் ரெண்டும் நல்லா பொரியணும். ஹையில் வச்சுருக்கேன், நல்லா பொரியட்டும். அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டுப்போம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, இதில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் பீன்ஸ் கேரட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணாதீங்க. ஸோ இதை நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சால்ட்டு சேர்க்க போகிறேன். கல்லுப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை சால்ட்டுனாலும் சேர்த்துக்கோ. நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க, அதோட ரா ஸ்மெல் போகும். இந்த பீன்ஸ் கேரட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாசி பருப்பு அந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ண போகிறோம். வதக்குறப்பவே அது வந்து நல்ல ஒரு ஹாஃப் குக் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா ஹாஃப் குக்டு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பாசி பருப்பு தண்ணியோடு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கப் அளவு தண்ணி போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா நம்ம மூடி போட்டு வேக போடுறதுனால சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், கேரட் ஆட் பண்ணதுனால. பண்ணிட்டு நான் வந்து மூடி போட்டு 7 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டுடுங்க, நல்லா வேகட்டும் தண்ணி வத்துற வரைக்கும். அது வெந்துட்டுருக்க டைமில் நான் வந்து தேங்காய் ஒரு 2 பத்தை தேங்காவை பூ மாதிரி மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் துருவுறவங்களாக இருந்தால் தேங்காய் துருவியும் வச்சுக்கலாம். இது ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம். ஸோ இதை வந்து வெறும் தேங்காய், பிளேன் தேங்காவை போட்டு இதை மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. ஸோ இது கொஞ்சம் ஸ்வீட்டாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக, உப்பு எல்லாத்தோடவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பொரியல் இன்னைக்கு தான். அவ்வளோதான், அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் நிறுத்திட்டு அப்படியே விட்டுடுங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட கலர்ஃபுல்லான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக தான் இருந்திருக்கும் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.